Hey guys, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல இந்த மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சட்டடா இருக்கும். சோ இந்த மேக்கப் லுக் ஆரஞ்சு குடுதா நீங்க வியர் பண்றீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். சோ இந்த மேக்கப் லுக் எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரீசன்ட்டா ஒரு ஷாப்பிங் ஹால் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். லாக்மில இருந்து ஸ்கின் டிண்ட் வந்து வாங்கியிருந்தேன் அப்படினு சொல்லியிருந்தேன். அத வச்சு தான் இந்த மேக்கப் லுக் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், நீங்க நம்ம சேனலை நியூவா வாட்ச் பண்றீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனல்ல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. கீழே எந்த டவுட்டா இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. நீங்க என்ன சோசியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கும் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அதுல இன்னமும் நீங்க என்னோட என்கேஜா இருக்கலாம். ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹிமாலயா ஆலோவேரா ஃபேஸ் வாஷ் வச்சு நான் நல்லா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கிறேன். சிடிஎம்லேருந்து போகலாம். கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங். ஸோ உங்களோட ஃபேஸை ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே கொஞ்சம் ஈவன் டோனுக்கு மாறிட்டு வரதை நீங்களே பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ஃபேஸில் டிஸ்கலரேஷன் இருக்குங்கக்கா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து இந்த சிடிஎம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சால் விட்டமின் சி இருக்கிற சீரம் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டிஸ்கலரேஷன் கண்டிப்பாக மாறும். அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். ஏன்னா எனக்கே இப்போ வந்து நிறைய சேஞ்சஸ் தெரிஞ்சிட்ருக்கு ஃபேஸில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் டோனருக்கு பயோடெக்லேருந்து ஹனி டோனர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து குக்கும்பர் டோனர் கூட இன்னமும் நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து 100% வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த டோனர் பொறுத்த வரைக்கும். நான் அடுத்ததாக வந்து பயோடெக்லேருந்து குக்குமரும் வாங்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்ததாக வந்து நான் நிவ்யாவோட க்ரீம் தான் அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணால் நிறைய பேருக்கு ஆயில் வலிதுன்னு சொல்கிறீங்க. ஸோ அது வந்து லைட்டான ப்ராப்ளம் தான் எனக்கும். பட் எனக்கு வந்து இந்த வின்டர் டைமில் இதுதான் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நான் இதையும் பயோடெக்லேருந்து மார்னிங் நெக்டார் மாய்ஸ்சரைசரையும் தான் மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்குது. வின்டரில் நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வந்து நீங்கள் கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. அடுத்ததாக ப்ளம்லேருந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் ஜெல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜெல் எடுத்துகிட்டு நல்லா வந்து அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி டேப் பண்ணி என்னோடய ஃபேஸில் அப்சர்வ் ஆக வைக்கிறேன். சன்ஸ்க்ரீன் ஜெல் வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை காய விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ப்ரைமர் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃபேஸ் மேஜிக் டிண்ட் லாக்மியோடது. ஸோ இதுதான் நான் வந்து இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா மார்பிள் அப்படின்ற ஷேடு தான். ஸோ நான் இது தான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூ கூட நான் ஐகார்டில் வைக்கிறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. நான் ஆல்ரெடி வந்து purple.comலேருந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து வாங்கினேன். ஷாப்பிங் ஹால் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து இந்த லுக் போட்டிருந்தேன். ஸோ இதுதான் வந்து கேட்டிருந்தீங்க. எக்ஸாக்டாக அந்த லுக் தான் இன்றைக்கி நான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கிறது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த லுக் பிடிக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஃபவுண்டேஷனோட எனக்கு டெய்லி பேஸில் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. உண்மையாகவே இந்த டிண்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. டீட்டெயில்டான ரிவ்யூ வேணும்னா நீங்கள் ஐகார்டை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா கையால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததை வந்து டாஸ்லரோட லூஸ் பவுடர் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். சில பேருக்கு டவுட் வரும், ஃபவுண்டேஷன் போடுறோம் அது வந்து க்ரே ஆகாது இருக்கிறதுக்கு நம்ம அவ்வளோ வேலை பண்ணுறோம், ஆரஞ்சு கரெக்டர்லாம் அப்ளை பண்ணுறோம், பட் இது அப்படியே எடுத்து போடுறோமே அப்படின்ட்டு தோணும். ஆமாம், இது ஜஸ்ட் வந்து பார்க்குறதுக்கே ஒரு க்ளோ கொடுக்குது ஃபேஸில். பட் நம்மளோட அந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணுறது கிடையாது. பட் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் வந்து ரெகுலர் பேஸில் இது யூஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பிடிக்கும். இல்லை ஃப்ளாலஸான உங்களுக்கு ஒரு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது. நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் போட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வீடியோவில் நம்ம மேக்கப் போடுற மாதிரி நீங்கள் போட்டுக்க வேண்டியது தான். ஓகே, நான் இன்றைக்கி வந்து ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓரளவுக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். இன்னமும் நல்லா வந்து நான் ஐப்ரோவை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபில் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் ஐப்ரோ கிட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். மிஸ் கிளர், வெட் அண்ட் வைல்டு இந்த மாதிரி இருக்க பிராண்ட்ஸில் தீபாவளி சேலில் தான் வாங்கலான்னு இருக்கேன். நான் வாங்கினேன்னா இன்னமும் வந்து ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் நல்லா நீட்டாக கொடுக்குறேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஃபில் பண்ணி காட்டியிருக்கேன் 10 rupees பென்சில்லையே. அடுத்ததாக வந்து வெட் அண்ட் வைல்டு கலரைக்கான் 10 பேலட்லேருந்து ஒரு ஆரஞ்சு கலர் ஷேட் எடுத்துகிட்டு என்னோடய ட்ரான்சாக்ஷன் ஷேடாக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். उंगलोड ट्रांसैक्शन शेड पातींगना उंगलोड शेडல இருந்து ஒரு 2 3 ஷேட் வந்து லைட்டனா இருக்கணும் எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி போடிங்கனா கரெக்ட்டா இருக்கும் அப்புறம் இன்னொரு டிப் என்னன்னா உங்களோட Dressல இருக்க கலர்லயே ரொம்ப லைட்டான உங்களோட ஐஷேடோ palette ல இருக்க கலர் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நோ problem அப்படி யூஸ் பண்ணிட்டு உங்களோட Dressலயே கொஞ்சம் கான்ட்ராஸ்டா இருக்குறதை எடுத்துட்டு லிட்ல யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த ட்ரான்சாக்ஷன் கலரையே ஸ்வைப் பண்ணிட்டு टोटल ब्लेंड பண்ணிக்கோங்க ஒரு நியூட்ரலான கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் மேக்கப் ரெவல்யூஷன் palette ல இருந்து ஒரு ஆரஞ்சு கிளிட்டர் ஷேட் மாதிரி எடுத்துட்டு அதை என்னோட லிட்ல அப்ளை பண்ணி மறுபடியும் என்னோட ட்ரான்சாக்ஷன் ஷேட் கலரை கண்டெயின் palette ல இருந்து அந்த ஆரஞ்சு ஷேட் எடுத்துட்டு டோட்டலா blend பண்ணிக்கிறேன் ஒரு நியூட்ரலான டெய்லி பேஸ்ல போடக்கூடிய ஒரு ஐ ஷேடோ உங்களுக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும் சோ இந்த மாதிரி தான் நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் சோ நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் நீங்க ஆரஞ்சு கலர் Dress போடுறீங்க அப்படினா ரொம்ப ஸ்பார்க்கிலியா ரொம்பவே கிளிட்டரியா இந்த மாதிரி போடுறதோட டஸ்கி ஸ்கின் டோன்ல இருக்கவங்க இந்த மாதிரி ரெகுலர் பேஸ்ல ட்ரை பண்ணீங்க அப்படினாவே நீங்க பார்க்கிறதுக்கே வந்து அழகா தெரிவீங்க சோ ரொம்ப ஸ்பார்க்கிலா போக வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது சொல்றேன் ப்ரொபஷனலா நல்லா வந்து போடணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி கூட நீங்க போட்டுக்கோங்க நான் வந்து ரொம்ப பிகினர்க்கான மேக்கப் லுக்ஸ் தான் நிறைய நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன் स्टेप बाय स्टेप நம்ம வந்து போவோம் ஓகேங்களா ग्लिटर மேக்கப்பும் கேக்குறீங்க கூடிய சீக்கிரம் நான் அதையும் போடுறேன் இன்னும் கொஞ்சம் ஐ ஷேடோ பாலட்ஸ்லாம் நான் வாங்க வேண்டியது இருக்கு சோ நான் வாங்கிட்டு உங்களோட நிறைய நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சோ கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ கலரசன்ஸ்ல இருந்து நான் வந்து ஐலைனர் டிரா பண்ணிக்கிட்டேன் அடுத்ததா வந்து NY பேல இருந்து இந்த காஜல் தான் என்னோட வாட்டர் லைன்ல அப்ளை பண்ணிக்க போறேன் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இந்த கலரசன்ஸ் என்னோட ஐலைனர் எடுத்துட்டு வாட்டர் லைனுக்கு கீழ இருக்குறீங்களா லோவர் வாட்டர் லைன் அதுல லைட்டா ஒரு கோடு அதாவது ஒரு ஸ்வைப் எடுத்துக்க போறேன் சோ பார்க்கத்துக்கு கண்ணு நல்லா பெருசா தெரியும் சோ ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பெருசா ஹைலைட்டர் blush contour இந்த மாதிரி ஒண்ணுமே பண்ண போறது இல்ல நான் சொன்ன மாதிரி இது டெய்லி பேஸ்ல ஒரு 10 மினிட்ல ரெடி ஆகுற மாதிரி ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் உங்களோட CTM ரொட்டீனா நீங்க முன்னாடியே பண்ணிட்டீங்க அப்படினா டக்கன மேக்கப் ரூம்க்குள்ள வந்துட்டு நீங்க இந்த டிண்ட் எடுத்து போட்டு ஒரு காம்பாக்ட் வந்து நல்லதா செட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி லூஸ் பவுடர் கூட அப்ளை பண்ணாதீங்க காம்பாக்ட் பவுடர் போடுங்க சோ இன்னமும் நல்லா ஒரு கவரேஜ் உங்களுக்கு கிடைக்கும் இதுல கவரேஜ்லாம் ரொம்பவே லோ கவரேஜ் தான் பட் வந்து இன்னொரு காம்பாக்ட் கொஞ்சம் ஹெவியா இருக்கிறது போடிங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றேன் ஓகே நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு லோக்கல் ஸ்டோர்ல 100 ரூபீஸ்க்கு வாங்குனது ரொம்ப நாளா யூஸ் பண்ணாமையே வச்சிருந்தேன் சோ இது எதுக்காவது யூஸ் ஆகுமா அப்படிን பார்த்தேன் இன்னைக்கு இந்த லுக் வந்து ஆப்டா இருக்கு லிப் லைனர் ஏடிஎஸ் ஓடுது ஒரு டார்க்கான பிரவுன் வித் வயலட் கலந்த மாதிரி ஒரு கலர் சோ அது நான் டிரா பண்ணிட்டு இது போட்டேன் சோ எனக்கு வந்து ஆரஞ்சு போட்டா கொஞ்சம் வாஷ் அவுட் ஆன மாதிரி ஒரு மாதிரி தெரியும் பட் நான் அந்த மாதிரி போடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது இந்த ஐலைனர்லயே ஒரு குட்டியான பொட்டு வச்சுக்கலாம் நானா ரெடி பண்ண ஜிம்கா சோ இது வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவே ஷேர் பண்ணியிருக்கேன் நானா ரெடி பண்ண ஒரு ஜிம்கா தான் அதுதான் நான் வந்து போட்டுட்டேன் அவ்வளவுதான் ஃபைனல் லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ப்ளீஸ் Subscribe பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ற பை